டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டாக நம்ம தம்ப்னைலேருந்து இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு கம்பெனியை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் கம்பேர் பண்ணலாம். டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல்ஸையும் பேசிடுவோம். இதில் நம்ம என்ன கம்பெனிஸை கம்பேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் அண்ட் இன்ஃபோசிஸ். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுடைய செக்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹெச்சிஎலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்தது 1999. ஸோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் லெட் ஐடி சொல்யூஷன்ஸ், ரிமோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் ஆர்என்டி சர்வீசஸ் அண்ட் பிபிஓ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஹெச்சிஎலை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பொசிஷனில் இப்போது இருக்காங்க மார்க்கெட் கேபிட்டல் பேஸ் பண்ணி. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் சர்வீசஸில் வந்து இவங்களுக்கு 57% ஆஃப் ரெவன்யூ இருக்குது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும். கோர் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் 43% ஆஃப் ரெவன்யூ இருக்குது. ஸோ இந்தியாவில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ டிசிஎஸ்க்கு அப்புறம் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ். நெக்ஸ்ட் இவங்களுடைய ரெவன்யூ பிரேக்கப் இது வந்து 2022 வரைக்கும் தான் எனக்கு கிடச்சிது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து இவங்களுடைய ரெவன்யூ பிரேக்கப் எல்லாமே வந்து எங்கேயும் எனக்கு அவைலபிளாக கிடைக்கல. ஸோ 2022 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் நான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இதில் இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி ஒரு 1-2% ஆஃப் சேஞ்சஸ் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுவே நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பார்க்குறதுல. ஸோ அதில் ஹெச்சிஎலை பொறுத்த வரைக்கும் ஐடி அண்ட் பிஸ்னஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 72% ஆஃப் ரெவன்யூ இருக்குது. தென் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்என்டியில் 16% ஆஃப் ரெவன்யூ. தென் வந்து ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் 12% ஆஃப் ரெவன்யூஸ் இருக்குது. இதே இன்ஃபோசிஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் சர்வீசஸில் 32%, ரீட்டெயிலில் 15%, கம்யூனிகேஷன் டெலிகாம் மீடியாவில் 13%, எனர்ஜி யூட்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 12%, மேனுஃபேக்சரிங்கில் 11%, ஹைடெக்கில் 8%, லைஃப் சயின்சஸ் அண்ட் ஹெல்த் கேரில் 7%, அதர்ஸ் அப்படின்னு சொல்லி 3% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெவன்யூ பிரேக்கப்பை வச்சு பார்க்கும்பொழுது இன்ஃபோசிஸ் ஒரு வைட் ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. பட் வந்து ஹெச்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது அதிகமாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு 3 செக்மெண்ட்டுக்குள்ள தான் அவங்க ஃபோக்கஸ் தான் இருக்காங்க. இதே ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட்டை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் 56%, யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 27%, இந்தியாவில் 4%, ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டில் 13%. இதே இன்ஃபோசிஸுக்கு நார்த் அமெரிக்காவில் 62%, யூரோப்பில் 25%, ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டில் 10%, இந்தியாவில் 3%. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டாலர் பேஸ்டு இன்கம் அதிகமாக வரக்கூடிய கம்பெனின்னு பார்க்கும்பொழுது ஹெச்சிஎலை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இன்ஃபோசிஸில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 4,21,000 crores, இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 6,32,000 crores. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெச்சிஎலை விட 50% அதிகமான மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்கிறது இன்ஃபோசிஸ்க்கு தான். தென் ஸ்டாக் பிஇயில் பார்க்கும்பொழுது 26.9 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க ஹெச்சிஎல். இண்டஸ்ட்ரி பிஇ 30.8. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவல் லெவல் தான். பட் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு 0.9% ஹெச்சிஎல் தான் அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பார்க்கும்பொழுது ரெண்டுலேயுமே பெட்டராக இருக்கிறது இன்ஃபோசிஸ் தான். ஸோ ஆர்ஓஇ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரும். ஸோ ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎலுக்கு 28.3, ஆர்ஓசி வந்து இன்ஃபோசிஸுக்கு 40.5. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்குமே அதிகமாக இருக்காங்க இன்ஃபோசிஸ். ஸோ அப்படி ஆர்ஓசி இதுக்கு அதிகமாக இருக்கிறத பற்றி பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாக் பி அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஈவன் தான் 26.9 இது 26 இருந்தாலும் இன்ஃபோசிஸுக்கு இனியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமாகவே தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஆர்ஓசி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் டெப்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பட் இந்த 5,000 crore, இந்த 8,000 crores எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டெப்டே கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன்னா டெப்ட் ஈக்விட்டி ஹெச்சிஎலுக்கு 0.08, இன்ஃபோசிஸ்க்கு 0.11 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஈல்டு கிட்டத்தட்ட ஹெச்சிஎலுக்கு 5.07% இருக்கு, இன்ஃபோசிஸ்க்கு 5.41. இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஏர்னிங்ஸ் ஈல்டு இருக்கிறது இன்ஃபோசிஸ் தான். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ், இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் எடுத்த டேட்டாஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இந்த கரண்ட் ப்ரைஸில். இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் 1,555 இதில் மார்க் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,523, இது லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகும்போது 1,508 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்சிஎலுக்கு 242,
இன்ஃபோசிஸ்க்கு 193. ஸோ இப்போ இந்த ரெண்டு லெவல்ஸும் கம்பேர் பண்ணும் பொழுது இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு மேஜரான ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பேங்க் கரப்ட் ஆச்சு அப்படின்னா தான் அதனுடைய புக் வேல்யூ நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக் வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ 6.4 இருக்கு, இங்கே 7.9 இருக்கு. ஸோ இது எனக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளமாக எனக்கு ஃபீல் ஆகலை. இதனுடைய ஆர்ஓஇ பார்த்தீங்க அப்படின்னா 23% எஸ்சிஎலுக்கு, இங்கே 31.8. ஏன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அதிகமாக இருக்கிறது இன்ஃபோசிஸ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய பிஇ வேல்யூ அப்படிங்கிறது தாராளமாக இனியும் அதிகமாகவே இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் அது 26 பிஇயில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிட்டத்தட்ட இங்கே 57.8, இங்கே 58.8, ஒரு ஒரு ரூபா தான் டிஃப்ரென்ஸ், ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் க்ரோத் அதிகமாக இருக்கிறது ஹெச்சிஎலுக்கு 10.8%. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎல் ட்ரேட் ஆகிறது ஒரு ஆல் டைம் ஹை லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த லெவலை கம்பேர் பண்ணும்பொழுது இது ஒரு ஆல் டைம் ஹை லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இன்ஃபோசிஸ் 2021 கிரியேட் பண்ண ஆல் டைம் ஹையை இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் கம்மியாக இருக்கு, 8.18 அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு மேஜரான ரீசன். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ஸ் பாருங்க 15,000 கோடி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24,000 கோடி இந்த லெவல்ஸில் இருக்கு. ஸோ இதை நம்ம பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப்பிட்டல பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இது கரெக்டான லெவல் தான். இப்போ 15,600 crores இருக்கு. இதை விட மார்க்கெட் கேபிட்டல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு ஒரு 50% அதிகமாக இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஷேர் ப்ரைஸ் அந்த நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அதே லெவலில் 50% அதிகமாக தான் இருக்கு. ஸோ இது ஒரு மேஜரான ப்ராப்ளமாக எனக்கு ஃபீல் ஆகலை. ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ப்ராஃபிட்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய ஹை போனது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹை கிட்டத்தட்ட 1697 வரைக்கும் போயிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை போனது 1733 தான். பட் இவங்களுடைய ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும். பட் இவங்களுடைய 2021 ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலோட கம்மியான லெவலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்தும் அதிகமாக இருக்குது, இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத்தும் அதிகமானதுனால தான் ஷேர் ப்ரைஸ் 2021 கிரியேட் பண்ண ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் டிவிடன் டீல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3.35% கொடுக்குறாங்க, இங்கே வந்து 2.24%. அது எனக்கு ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளமாக தெரியல. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் டிவிடெண்ட் அதிகமாக கொடுப்பாங்க, பட் ரெண்டுமே நல்ல கம்பெனி தான். இது ரெண்டுல இப்போதைக்கு எது கம் ஒரு அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபேஸ் வேல்யூ இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் நீங்கள் வந்து 1500 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் ஒரு 750. இதே 1500 இங்கே இன்ஃபோசிஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேர் வேல்யூனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1500/5 ஒரு 300 அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கு நம்மளுக்கு ஸ்பிளிட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா இனியும் ஷேர் ப்ரைஸஸ் மேலே போகும். ஸோ ஸ்பிளிட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பட் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறது தான். ஒருவேளை ஷேர் ப்ரைஸஸ் மேபி ஃபியூச்சரில் ஒரு 3000-4000 லெவல்ஸுக்கு போகுது அப்படின்னா அப்போ தாராளமாக இவங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்க, இவங்களும் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேஸ் வேல்யூ 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் அதிகமாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,08,000 crores இருக்கு, இங்கே சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,53,000 crores. ஸோ அப்போ இதுவும் வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 50% அதிகமாக தான் இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் கேப்டில் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த 50% ஆஃப் ப்ரைஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருந்து தான் ஆகணும், கரெக்டாக அந்த லெவல்ஸில் இருக்காங்க. இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ 1105, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ 1139. ஸோ அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷேர் ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் நியராக இருக்கிறது இன்ஃபோசிஸுக்கு தான், இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு நியராக இருக்கு. இங்கேயும் நியராக தான் இருக்கு, பட் இங்கே இன்ஃபோசிஸை கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். நான் சொல்ல வர்றது இதுதான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பாருங்க 2021 கிரியேட் ஆன ஒரு ஹை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 1400 கீழே ஒரு 1350 அந்த லெவல்ஸில் 2021 ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் 1555 இந்த லெவலில் இருக்குது, 1700 வரைக்கும் போயிருக்கு. இது ஹெச்சிஎலை பொறுத்த வரைக்கும் தட் மீன்ஸ் 2021 ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் அண்ட் ஆல்சோ சேல்ஸ் க்ரோத் இன்ஃபோசிஸை விட அதிகமாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். இதே வந்து இன்ஃபோசிஸினுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1900 மேலே வந்து 2021 போயிருக்கு. பட் இப்போ இருக்கிறது ஸ்டில் அந்த 1900 அப்படிங்கிற லெவலில் டச்சே பண்ண கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த 2021 ஹை ப்ரைஸுக்கு உள்ளே தான் இன்ஃபோசிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது லாஸ்ட் 5 சார்ட். இதே மாதிரி பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎலை பொறுத்த வரைக்கும் 2021 கிட்டத்தட்ட ஒரு 33 பிஇ லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க ட்ரேட் ஆகக்கூடிய பிஇ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27-28 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது
இந்த பிஇ வேல்யூ ஒரு நார்மலான பிஇ வேல்யூ தான், இதுக்கு முன்னாடி அதிகமான பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுடைய பிஇ ரொம்ப அதிகமானதுக்கான காரணம் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு ஹெச்சிஎல் பொறுத்த வரைக்கும். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுடைய பிஇ வேல்யூ இனியும் லோவாக தான் இருக்கு, ஈவன் தோ அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருந்தாலும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்போசிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்த பிஇ வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 38 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 26-27 காமிக்குது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதான் ரீசெண்டாக ஒரு 28 அந்த லெவல்ஸில் பார்த்துருந்தோம் ரைட்டுங்களா. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேருங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் டிக்ரீஸ் ஆகவே இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டிக்ரீஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு இந்த கரண்ட் குவார்ட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோத்லேயே தான் இருந்திருக்காங்க. ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் ரீசெண்டாக ரெடியூஸ் ஆயிருக்கு. மேபி இப்போ ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசனும் அதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பியர் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். பிஇ கிட்டத்தட்ட டிசிஎஸுக்கும் சரி இன்ஃபோசிஸுக்கும் ஹெச்சிஎலுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு நம்மளுக்கு. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸுக்கு தான் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கு. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு இந்த ரெண்டு ஷேரும் ஒரு கரெக்டான பிரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே கரெக்டான பிரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்லணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட December 2022 ஒரு பீக் ப்ராஃபிட் வந்திருக்காங்க, 4,096 crore அப்படிங்கிற ஒரு பீக் ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா December 2023 அந்த பீக்கை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு குவார்ட்டரும் வந்து இவங்களுடைய ரிசல்ட்ஸ் கம்மியாயிருக்கு. பட் அந்த ப்ரீவியஸ் பீக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட் ப்ராஃபிட்டில் பீட் பண்ணி மேலே வந்ததுனால தான் உங்களுடைய ஷேர் ப்ரைஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. இதே இன்ஃபோசிஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பீக் ப்ராஃபிட் 6,500 crore பட் இப்போ வரைக்கும் அவங்களால அந்த பீக் ப்ராஃபிட்டை பிரேக் பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் இனியும் உள்ளே இருக்கு. நம்மளுக்கு எப்போ வேணாலும் இது ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கம்பேரிசன் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ 2021 தான் ஹெச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைக் போயிட்டு இப்போ வந்து அதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நான் 2021 ப்ராஃபிட்டையும் 2023 ப்ராஃபிட்டையும் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வேல்யூஸும் பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் க்ரோத் நடந்திருக்குன்னு பார்த்துருக்கேன் ஓகேங்களா. அப்படி பார்க்கும்பொழுது 14,845 crore ஓகேங்களா மைனஸ் இந்த 11,169 crore அந்த வேல்யூ போட்டுட்டு அந்த 11,169 crore வைக்கும் பொழுது நம்மளுக்கு 32.9% ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத் 2021-2023 இன் பிட்வீனில் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய பீக் ப்ரைஸ் அதில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் 74% 2021 வந்த ப்ரைஸை விட அதிகமாக போய் ட்ரேட் ஆகிட்டு இப்போ கரண்ட் ப்ரைஸ் 15% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2021 ஹையை கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 15% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். அதுக்கான காரணம் இவங்களுக்கு 32.9% ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது 2021-2023 நடந்திருக்கு. இதே இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2021 19,423 crore 2023 24,108 crore இதே வேல்யூஸை போட்டு அதே மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் 24.1% அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுடைய கரண்ட் பீக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா -10% தான் இருக்குது அந்த 2021 ஆல் டைம் ஹையை கம்பேர் பண்ணும் பொழுது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையிலிருந்து -20% டிஸ்கவுண்ட்ல தான் நமக்கு கிடைக்குது. இப்போ வரைக்கும் இந்த 24.1% ப்ராஃபிட் க்ரோத்துக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேர் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை, ஸ்டில் -20% தான் இருக்கும். அப்போது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எது வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் சீப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு தெரிய வராத விஷயம் இவங்களுக்கு கண்டினியூஸாக இவங்களுக்கு பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஹெச்சிஎல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பாரோயிங்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்களுடைய அசட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. கரெக்டாக வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த குவார்ட்டரில் மட்டும் ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இதே இன்ஃபோசிஸை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட March 2019 வரைக்கும் இவங்களுக்கு பாரோயிங்ஸே கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாரோயிங்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இன்ஃபோசிஸுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இவங்களுடைய அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக கன்சாலிடேஷனும் வரல, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் காமிச்சிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே ஹெச்சிஎலுக்கு ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஒரு 60% இருக்கு, இன்ஃபோசிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14.78 தான். இது நம்ம மேஜரான விஷயமா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்ஃபோசிஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி, பட் ஹெச்சிஎல் அப்படி கிடையாது. ஸோ அவர் இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎலுடைய ஓனர் நிறைய சேரிட்டி ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை ஸ்டில் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து சேரிட்டியை பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இதில் நம்மளுக்கு எஃப்ஐஐடிஏ ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐஏ ஹோல்டிங்ஸ் ஹெச்சிஎல்ல கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு, பட் இங்கே இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஏ ஹோல்டிங்ஸ் இப்போ அதிகமாக இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எஃப்ஐஐ விட பெட்டராக அதிகமாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா டிஐஏ தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்ஃபோசிஸில் நம்மளுக்கு டிஐஏ சப்போர்ட் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கு, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2017 இருக்கிற லெவலில் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே டிஐஏ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல ஹை போயிட்டு இப்போ டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 2017 24% வச்சுருக்காங்க, இப்போ 19%. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 38%, இப்போ டிசம்பரில் 33%, இன்பிட்வீனில் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டிக்ரீஸ் தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர கண்டினியூஸ் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஹோல்டிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பட் இன்ஃபோசிஸில் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வரும். கரண்ட்டாக லாஸ்ட்டாக ஸ்லைட்டாக டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஷேர்னுடைய அனலிசிஸ். இதில் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகிறது இன்ஃபோசிஸ் தான், ஏன்னா இப்போ வரைக்கும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹெச்சிஎல் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு 15% ரிட்டர்ன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ரீசெண்ட் ஆல் டைம் ஹை வச்சு பார்க்கும்போது 24% ரிட்டர்னும் கொடுத்துட்டாங்க. பட் இன்ஃபோசிஸ் இப்போ வரைக்கும் ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருந்து 20% டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஹெச்சிஎல ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஃபோசிஸ் தான். ஸோ இந்த அனலிசிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்தது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.